வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க மகிழுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ பிரிலிம்ஸ் ரிசல்ட்ல வந்து நிறைய பேருக்கு நான் அதிக மதிப்பெண்கள் எடுத்தும் என்னால் வர முடியலை. அதாவது 200க்கு 150 கேள்விகளுக்கு மேலே பண்ணி என்னால் வர முடியலை அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களில் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க. வேற எந்த மாதிரி போகலாமா, இல்லை லீகல் ப்ரொசீடிங்ஸில் போகலாமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்பிச்சு கேட்டது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த 14E பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 14E வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன் டில் கம்ப்ளீஷன் ஆஃப் த செலெக்ஷன் ப்ராசஸ் நோ இன்ஃபர்மேஷன் அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சிஎம்எல் பெட்டிஷன் ஜிஆர்சி குட் பி ஃபர்னிஷ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயங்கரமாக சஃபரிங்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஆர்டிஐ போட்டாலும் அதுக்கு ரிப்ளை வராது, சரிங்களா? வேற எந்த இதுக்கு சிஎம்எல் நோட்டிஃபிகேஷன்ஸோ நீங்கள் எது போட்டாலும் அதுக்கும் எதுவுமே ரிப்ளை வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜிஆர்சி அப்படின்னா கிரீவன்ஸ் ரெட்ரெஷல் சென்டர், அதாவது குறைதீர்க்கும் மையம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மூலமாக போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்தே கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியுது, டிஎன்பிஎஸ்சிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தெரிகிறது. வேறு வழி இல்லை, இப்படி தான் ஒவ்வொரு தடவையுமே இருக்கிறாங்க. ஸோ வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஆஸ்பிரன்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைனல் கீஸ் வெளியிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டோட காப்பி வேணும். நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்டில், அதாவது கொஷின் பேப்பரில் நீங்கள் எதுவுமே மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி தான் தெரியும் மார்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லா இதுக்கும் சில பேர்லாம் அனுப்பிச்சுறாங்க. நீங்கள் ரயில்வேலாம் போனீங்க அப்படின்னா அப்படியே அனுப்பிச்சுருவாங்க, உங்கள் பிடிஎஃபே அனுப்பிச்சுருவாங்க. ஆன்லைனில் இருந்தால் கூட எதாவதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க எது கரெக்டு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி டிஆர்பியில் கார்பன் காப்பி கொடுத்துட்றாங்க, நீட் எக்ஸாமினேஷன்லையும் கொடுத்துட்றாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி போன்ற ஒரு முக்கிய தேர்வுகளில் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் கட் ஆஃப் கொடுக்கறது கிடையாது. கட் ஆஃப் வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும், பார்க்க முடியும். அடுத்த தேர்வு எழுதுறதுக்கு வந்து நம்ம இது பண்ணலாம், கட் ஆஃப் நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு இவ்வளோதான் மார்க் வந்தது, ஓகே வரலை அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த சாஃப்ட்வேர் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருந்தேன் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னா, ஒரு எப்படி நீங்கள் ராமேஸ்வரத்தில் வந்து கேசஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அந்த ஒரு அந்த ஆட்களை மட்டும் ஒரு 100 பேர் நினைக்கிறேன் அனுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க தவறு செய்ததை உறுதிப்படுத்தி அவங்கள தூக்குனீங்க. அதே மாதிரி இந்த நிறைய பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, 150க்கு மேலே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் வேறு சொல்கிறாங்க, அது எஸ்சி வேறு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அவ்வளோ கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்கள சில பேரை வந்து குறிப்பிட்டவர்களை வர சொல்லியோ, ஸோ செக் பண்ணலாம்ல சாஃப்ட்வேரில் ஏதாவது பக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஏற்கனவே பேப்பரில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அது வந்து நனைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நனைந்ததா, உண்மையிலேயே நனைந்ததா அப்படிங்கிறது தேர்வர்களுக்கோ மற்றவர்களுக்கோ என்னை போனவர்களோ எல்லாத்துக்கும் சந்தேகம் வருவது இயற்கை. எந்த ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறவனுக்கும் இந்த சந்தேகம் வரும். ஏன்னா அவ்வளோ பெரிய பொய்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன பொய் மேலே நீங்கள் அவங்க மேலே எந்த கேஸும் ஒன்றும் போடவில்லை. அப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு நம்பிக்கைத்தன்மை வரும், எப்படி அவங்க படிப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு, சரிங்களா, இந்த இதுக்கே நீங்கள் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிக்கணும். என்னென்னு ஒரு அறிவிங்க, ஏன் வரலை ஒவ்வொருத்தங்களுக்கு, இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள், சரிங்களா? சரி, நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து இந்த தடவை ஓஎம்ஆர்லாம் நிறைய புதுசு அப்படிங்கிறதுனால அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி நார்மலாக அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா பெனால்ட்டின்னு மதிப்பெண்கள் குறைப்பீங்க. எனக்கே நிறைய பேர் சேர்ந்திருந்தாங்க சார், நீங்கள் கேட்டு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு வந்து பெனால்ட்டியில் குறைப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பெனால்ட்டியில் குறைச்சி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சில பேர் ஒயிட் தரை யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒயிட் தரை யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க வந்து இன்வாலிடேட்டே பண்ணுவாங்க, சரிங்களா? ஒயிட்னர் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒயிட்னர் யூஸ் பண்ணி எனக்கு வரல சார் அப்படின்னா, ஒயிட்னர் யூஸ் பண்ணி எனக்கு வந்திருந்து அப்படின்னா அப்போ ஒயிட்னரை கண்டுபிடிக்கும், ஒயிட்னர் எந்த அளவுக்கு அதில் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதாவது அந்த மெஷின் வந்து ஸ்கேன் பண்ணும்போது சில இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டோட எடுத்து வச்சோம், அப்போ அதை மேனுவலாக பார்ப்பாங்க அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது. அதேமாதிரி ஒயிட்னர் ஹீட்னர் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வரும்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இன்வாலிடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த குரூப் ஃபோரில் கூட ராமேஸ்வரம் நடந்ததில் கூட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த தேர்வர்கள் எளிதினவங்க பாதிக்கப்படக்கூடாது, அவங்க செலக்ட் ஆனவங்க பாதிக்கப்படக்கூடாது. கல்ப்ரீட்ஸை மட்டும் தான் தூக்குங்க, அதே மாதிரி தான் இந்த இதுலையும். இப்போ செலெக்ஷன் சொல்லி இவங்களை மெயின்ஸுக்கு வச்சுட்டீங்க, இவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. மற்றவங்களை ஏதாவது தப்பு பண்ணால் அவங்களையும் எக்ஸ்ட்ரா உள்ளே சேருங்க. இப்போ நீங்கள் கோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக போன குரூப் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேஸ் போட்டவங்களாம் திரும்ப மெயின்ஸ் எழுத சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த மூலமாக போக முடியாது எதுலேயுமே, சரிங்களா? இந்த ஆர்டிஐயோ சிஎம்எல் பெட்டிஷன்ஸில் ஒரே வழி உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருந்தா, இந்த தவறும் பண்ணலாம் எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீதிமன்றத்தை நாடலாம். அங்கே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீதி கிடைக்கும்.
இதனால இந்த ப்ராசஸோ இந்த மெயின்ஸ் நடக்கிறதோ அதுல எந்த மாற்றமே இருக்காது. அது ஸ்பெஷல் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். உங்களை கடைசியில வந்து யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்கீங்க, அவங்களை வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. அது சொல்றதுக்கு அது நீங்க எப்படி வாதாடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதனால ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறவங்க மட்டும் போங்க சரிங்களா. மற்றவங்க வந்து யூ ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, அடுத்த தேர்வுக்கு பண்ணுங்க. நல்ல போஸ்ட் வந்து விரைவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நிறைய வேரியேஷன் சொல்றாங்க சரிங்களா. இவங்க எவ்வளவு சொல்றாங்க அப்படிங்கிறது அது வந்து அந்த தேர்வர்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இவங்க தான் இவ்வளவுதான் கரெக்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை தவிர சிலது அவங்க ஃப்ளூக்ல வந்து சிலதெல்லாம் மாத்தி பண்ணியிருந்திருக்கலாம், சிலதெல்லாம் போட்டிருந்திருக்கலாம், அதெல்லாம் சரியாக இருந்திருந்திருக்கலாம், அதனால கூட அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கலாம். சில பேருக்கு வந்து தவறுதலாக சில விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம், அதனால நிறைய நெகட்டிவ் மார்க் கூட போட்டு கூட வெளியே வந்திருந்திருக்கலாம் சரிங்களா. ஸோ எதையும் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க வந்து தொடர்ந்து படியுங்கள். இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்கிற முயற்சியை வந்து கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து படியுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பணியில் நீங்க எதிர்பார்த்த பணியில். ஸோ குரூப் டூ மெயின்ஸ்க்குரிய ஒரு ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சென்னையிலும் நாளானைக்கு வந்து மதுரையிலும் நடக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்றபடி டெய்லி வகுப்புகள் உண்டு, தினசரி வகுப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த வாரத்திலிருந்து வரிசையாக தினசரி வகுப்புகள் உண்டு. டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நானே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணுவேன். எந்த மாதிரிலாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அதாவது மென்டார்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மென்டார் இதுவும் உண்டு. மற்ற ஃபேக்கல்ட்டியும் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்கள் அசைன் பண்ணிடுவோம். ஸோ பேப்பர் வந்து மற்றவங்க திருத்தினாலும் நானும் உங்களுடைய பேப்பர் ஒரு தடவை பார்ப்பேன். அதில் என்னென்னலாம் குறைகள் இருக்குது, என்ன மாதிரிலாம் நிவர்த்தி பண்ணலாம், எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ நம்முடைய எய்ம் என்ன அப்படின்னா எல்லா குவஷ்சன்ஸும் அட்டன் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகள் வந்து இந்த வாரத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதை கூட நீங்கள் அட்டன் பண்ணி கூட பார்க்கலாம். அதை நாங்கள் இங்கே யூடியூப்லேயே அப்லோடு பண்ணுறோம். நன்றி.